வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ஜிஜிகே. டிசி யூனிவர்ஸ்ல அதிகமான இன்டெலிஜென்ஸ் கொண்ட நம்ம பேட்மேனுக்கும் அண்ட் மார்வல் யூனிவர்ஸ்ல தனக்குன்னு ஒரு யூனிக்கான ஃபேன் பேஸ கொண்ட நம்ம மூன் நைட்டுக்கும் சண்டை நடந்த யார் ஜெயிப்பாங்கிறத பார்க்க போறோம். இந்த பேட்டலோட ரிசல்ட் முழுக்க முழுக்க இவங்க பவர்ஸ் அடிப்படையில தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட ஆர்ஜின்ஸ் என்னங்கிறத பாத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆர்ஜின்ஸ் வேணாம்னு தோணுச்சுன்னா கரெக்டா வீடியோ இந்த டைம் லைன்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பேட்மேனோட ஆர்ஜின்ஸ் பாத்துக்கலாம். வேணுங்கிற நம்ம பேட்மேன் கௌதம் சிட்டில வாழ்ந்து வந்துட்டு இருப்பாரு. இவர் சின்ன வயசுல இருக்கும் போதே இவரோட கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவை கொண்டுருவாங்க. அதனாலே இவர் அதிகமான டிப்ரெஷன்ல வாழ்ந்து வந்துட்டு இருப்பாரு. முக்கியமா நம்ம புரூஸ் வேன் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம டோனி ஸ்டார்க் மாதிரி இவர் வாழ்ந்து வந்துட்டு இருக்க கௌதம் சிட்டில நிறைய கிரைம் எல்லாம் நடக்கிறத பாத்துட்டு இவர் தனித்தனியே ஒரு ஹீரோவா மாத்திக்கிறாரு. நம்ம பேட்மேன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூப்பர் ஹியூமர் பவர் கிடையாது. தனித்தனியே ஒரு ஹீரோவா மாத்திக்க இவர் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிறாரு. யூனிவர்ஸ்ல இவர ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ்னு சொல்லுவாங்களா. சோ அந்த அளவுக்கு இவருக்கு இன்டெலிஜென்ஸ் பவரும் அதிகமா இருக்கு. நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட எந்த அளவுக்கு அயன்மேன் சூட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவர்கிட்டயும் நிறைய பேட்மேன் சூட்ஸும் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தான் கத்துருக்காரு. ஃபைனலா பேட்மேனாவும் மாறாரு. இப்ப நம்ம பேட்மேனோட ஆர்ஜின்ஸ் பார்த்தா நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ்.